இப்போ நிறைய பேர் வந்து படிக்கிறது என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்போ என்ன படிக்கலாம்னு யோசிக்கும் போது என்ன படித்தா எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதில் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும், என்ன படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை பார்க்குறத விட்டுட்டு எதில் எனக்கு ஆர்வமாக இருக்குது அதை நான் படிக்கலாமா அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, என்ன படித்தாலும் வேலை கிடைக்கும், படிக்கலைன்னா தானே வேலை கிடைக்காது. என்ன படித்தாலும் வேலை கிடைக்கும், அப்போ என்ன படித்தாலும் வேலை கிடைக்கும்னா எதை நான் படிக்கிறது, அப்போ எந்த துறைக்கு போனால் நான் பெரியாள் ஆக முடியும்னு ஏன் மனசு சொல்லுது, அதை தான் பார்க்கணும். அப்போ எதை எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, எனக்கு எதில் ஆர்வமாக இருக்கோ அதை தான் நான் படிப்பாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இப்போ சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஐஐடியில் படிச்சிருக்காரு. அப்போ ஐஐடியில் படித்த எல்லாருமே அவர் கூட எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே சுந்தர் பிச்சை மாதிரி இன்னைக்கு வந்து கூகுள் சிஓ ஆயிரல. அப்போ ஐஐடியிலேயே படித்தா கூட ஆர்வம் இருக்கிற ஒருத்தர் தான் பேர் தெரிகிற மாதிரி ஒருத்தராக வரப்போறாரு. இதே மாதிரி அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் நமக்கு தெரியும். அவர் திருச்சி சென்ட் ஜோசப்பில் படிச்சிருக்காரு. அப்போ சென்ட் ஜோசப்பில் படித்த எல்லாருமே அப்துல் கலாம் ஆயிட்டாங்களா, இல்லை. அவர் அதில் ஆர்வத்தை செலுத்தியிருப்பார், அந்த ஆர்வம் தான் அவரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்கும். அப்போது யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஆர்வம் தான் அவங்கள வழிகாட்டுது, அந்த ஆர்வம் தான் ஒருத்தருக்கு அடுத்தடுத்த கட்டத்தை வாழ்க்கையில் கொடுக்குது. அப்போது ஆர்வமுடைய படிப்பு எது அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போ ஆர்வம் மட்டும் இருக்குது நான் அதை படிச்சுக்கலாமா அப்படின்னா ஆர்வம் மட்டும் இல்லை, ஆர்வத்தோடு சேர்ந்து அதுக்கான பயிற்சி எப்படி, இப்போ சுந்தர் பிச்சையோ அப்துல் கலாமோ இவங்கெல்லாம் ஒரே நாள்லையா வந்து என்ன எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பேர் வாங்கிட்டாங்க. அதுக்கு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்னு அவங்க மணிக்கணக்கான நேரத்தை அவங்களுடைய துறையில செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா தான் அவ்வளோ பெரிய பதவி இல்லை பெரிய புகழ் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ ஆர்வம், அந்த ஆர்வத்துக்கான தொடர் பயிற்சி, தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறும் ஆர்வம் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில பயன்படாது, அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும், அந்த நேரத்தை வந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அதுல ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்வம் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு ஆர்வம் இருக்கா இல்லையானே தெரியலையே, ரொம்ப எளிதா ஆர்வம் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, சும்மா விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, சும்மா விட்டா நான் வந்து சமையல் வேலை தான் செய்வேன், சும்மா விட்டா நான் தோட்ட வேலை செய்வேன், சும்மா விட்டா நான் உட்காந்து ஏதாவது கவிதை எழுதுவேன், நான் ஏதாவது புத்தகங்கள் படிப்பேன், இது இதுல எதுல ஆர்வமா இருக்கோ அந்த துறையில நீங்க போனா ஜெயிச்சிடலாம். அதே போலதான் முடிவெட்டுறது, முடிவெட்டுறதுலாம் ஒரு தொழிலா, 100 ரூபா கிடைக்கும் ஒருத்தருக்கு முடிவெட்டினா, இப்படி எடுத்துக்க கூடாது. இப்போ முடிவெட்டுறதுலயே பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இப்படியெல்லாம் முடிவெட்டி ஒரு தடவை முடிவெட்டுறதுக்கு கூட 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய்னு வாங்குறவங்க கூட இருப்பாங்க, பெரிய பெரிய முடி திருத்தும் கலைஞர்களா இருப்பாங்க. அப்போ தொழில வந்து இது மேலான தொழில், இது கீழான தொழில், ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்றதுதான் பெரிய வேலை அப்படிலாம் கிடையாது. எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழிலை நீங்க எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் உங்களுடைய தொடர் உழைப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க அதுல வெற்றி அடையிறீங்களா தோல்வி அடையிறீங்களாங்கிறது இருக்கே தவிர, அதுல உங்களோட ஜாதியோ, அதுல உங்களோட மதமோ, இல்ல அதுல உங்களுடைய படிப்போ அது வந்து நிக்காது. கடின உழைப்புக்கு வெற்றி நிச்சயம், இதுதான் முக்கியமான வாக்கியம். அப்போ இதை செய்யற ஒருத்தர் எப்படினாலும் ஜெயிப்பார். அப்போ அந்த கடின உழைப்ப மனசு ஒன்றி செய்யறாரா மனசு ஒன்றாம செய்யறாரா, மனசு ஒன்றி செஞ்சாருன்னா ரொம்ப பெரிய ஆளாவர், மனசு ஒன்றாம செய்யறாருன்னா வேற யாரோ செய்யறதுக்கு பதிலா இவர் செய்யறாருன்னு அர்த்தம். அப்போ வேற ஒருத்தர் வேலையை நம்ம செய்யறோம்னாலே நம்ம வேலைக்காரங்களாயிருக்கும், நமக்கான வேலையை நம்ம செஞ்சாதான் நம்ம முதலாளி. அப்போ நம்ம முதலாளியா இருக்கணும்னு ஆசைப்படணுமே தவிர நம்ம வேலைக்காரங்களா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்போ வேலைக்காரங்களா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னா எனக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு நான் ஏங்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இந்த ஆர்வத்தை பத்தி பேசும்போது எனக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னே தெரியலையே, எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைச்சிரும்னு சொல்றாங்க, இந்த படிப்பை எடுத்துறாதேன்னு சொல்றாங்க, இந்த படிப்பை எடுத்துறாதேன்னு சொல்றாங்க, நான் எப்படி முடிவு பண்றது? எந்த படிப்பை நீங்க எடுத்தாலும் சரி, இப்போ நிறைய நேரம் இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு இன்ஜினியரிங்ல ஒரு படிப்பு இருக்கு, அதை எடுக்க போறீங்க, இல்ல மெக்கானிக்கல்னு ஒன்று எடுக்க போறீங்க, சிவில்னு ஒன்று எடுக்க போறீங்க. எந்த படிப்பையும் படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ இணையத்துல நீங்க எல்லாத்தோட சிலபஸையும் எடுத்து பார்க்க முடியும். முதல்ல அதுல என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க, அதெல்லாம் நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறத பாருங்க. அப்போ நமக்கு வருமா வராதான்னா இதெல்லாம் அதுல இருக்கிற பல தலைப்பு, அந்த சிலபஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா பல தலைப்பு என்னன்னே தெரியாது. அப்போ உங்க சொந்தக்காரங்கள்ல யாரோ ஒருத்தரையோ, இல்லை உங்க பள்ளிக்கூடத்திலேயோ, உங்க கல்லூரியில இருக்கிற பேராசிரியர்கள் யாரையோ ஒருத்தரையோ போய் பாருங்க.
போய் பார்த்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்னால் படிக்க முடியுமா, இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா, இல்லை இதை பற்றி இணையத்தில் ஏதாவது இருக்கா. இப்போ யூடியூப் இருக்குது, நிறைய வீடியோ பார்க்கலாம். இணையம் வந்து டெய்லி 1 GB 2 GB நிறைய கிடைக்குது. முன்னாடி இல்லாத நிறைய வசதிகள் இருக்கு. அப்போ நண்பர்களோ உறவினர்களோ இல்லாதவங்க இணையத்தை பயன்படுத்தலாம். அப்போ என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் எனக்கு வருமா, அப்படி ஒரு 2 படிப்பையோ 3 படிப்பையோ தேர்ந்தெடுத்து வைங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு பிறகு அந்த படிப்பு எந்த கல்லூரியில நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வெளியில விசாரிங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது படிப்பு. ஏன்னா இதுக்கப்புறமா நீங்க கல்லூரிக்கு போக போறீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் செலவு பண்ண போறீங்க. அந்த 3 வருஷம் 4 வருஷம் செலவு, அந்த அதாவது பணத்தை நான் சொல்லலை, நேரத்தை சொல்றேன். ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டம், இளமை துடிப்போடு இருக்கிற டீனேஜ் தொடர்ந்து வர்ற ஒரு 4 வருஷமோ 3 வருஷத்தையோ செலவு பண்ண போறீங்க. அப்போ இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தை ஆர்வமோட கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளாயிடலாம். அப்போ ஆர்வம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடா இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம், சிலபஸ் எடுத்து பாக்குறது, சொந்தக்காரங்களை போய் பாக்குறது, நண்பர்கள்ட்ட இதை பத்தி ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரமாவது உங்க வாழ்க்கைக்குன்னு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு பிறகு நிறைய நேரம் இருக்க போது, வாழ்க்கை இப்பதான் தொடங்குது, அந்த நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்தை தாண்டி அதை விட அதிகமான உயரத்தையே உங்களால அடைய முடியும். ரொம்ப பெரிய ஆளா வாழ்க்கையில மாற முடியும்.